ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான கத்திரிக்காய் பருப்பு கடையல் சட்னி. ஒரு அருமையான சைடிஷ், சிம்பிள் அண்ட் ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இட்லி தோசையோட அட்டகாசமாக இருக்கும், ரைஸோடவும் சாப்பிடலாம். இந்த கத்திரிக்காய் சட்னி ஒரு பாப்புலரான ஃபெமிலியரான டிஷ்ஷு. மோஸ்ட்லி எல்லா ஊர்கள்லேயும் பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஊர்களில் ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க. இங்கே கோயம்புத்தூர் சைடும் வந்து இந்த கத்திரிக்காய் சட்னி ரொம்ப பாப்புலர். நாங்கள் இங்கே பருப்பு சேர்க்காமல் செய்வோம், ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு. சேலம் சைடு இருக்கிற ஒரு சில கிராமங்களில் பருப்பு சேர்த்து கத்திரிக்காய் கடையில் சட்னி செய்வாங்க, அது இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், ரைஸோடவும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு டக்குன்னு ஒரு சைட் டிஷ் பண்ணணும் அப்படின்னு யோசித்தேன், இந்த கத்திரிக்காய் கடையில் சட்னி ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனுங்க, டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் கடையல் சட்னி ஒரு சிம்பிளான ஒரு 1-part ரெசிபி. எல்லாமே ஒன்றா குக்கரில் சேர்த்து வேக வைக்கிறோம், கடைஞ்சிட்டு தாளித்து விடுறோம், அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம சேர்க்கிறது வந்து துவரம் பருப்பு. இங்கே ஒரு சின்ன கப்பில் துவரம் பருப்பு எடுத்துருக்குறேன், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 tablespoons துவரம் பருப்பு. பருப்பு அவ்வளோ போதும், நம்ம கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்து ஒன்றா வேக வச்சு கடையிறோம். இங்கே 4 பேர்த்துக்கு நான் சட்னி செய்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்தா போதும், ரொம்ப அதிகமாக போட வேண்டாம், மதமதப்பாக இருக்கும். இந்த பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு 15 நிமிஷமாக ஊற வச்சு வச்சுருக்கிறேன். ஸோ பருப்பு ஊறி ரெடியாக இருக்குது, இதை நம்ம குக்கரில் போட்டு விட்டுறலாம். இப்போ அடுத்தது தக்காளி. நான் இங்கே 3 தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், மீடியம் சைஸ் தக்காளி. ஸோ அதை சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் ரைஸுக்கு சாப்பிட்றதா இருந்தால் நாட்டு தக்காளி சேர்க்கறது ரொம்ப நல்லது, புளிப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சப்போஸ் இல்லை, ஆப்பிள் தக்காளி தான் இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்துக்கோங்க, அதிகம் சேர்த்துடாதீங்க, புளி இதிலையே போட்டுக்கலாம். நான் இங்கே இட்லி தோசைக்கு செய்கிறேன். ஸோ நான் தக்காளி மட்டுமே தான் சேர்க்கிறேன், கூடவே நல்ல ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டாச்சு. அடுத்தது நல்ல ஒரு 10-12 சின்ன வெங்காயம் போட்டு விட்டுறலாம். அடுத்தது 3 பச்சை மிளகாய் சேர்த்துடலாங்க. காரத்துக்கு இது போக நம்ம சாம்பார் பொடியும் சேர்க்க போகிறோம். இப்போ கத்திரிக்காய் சேர்த்துடலாம். இங்கே ஒரு 6-7 கத்திரிக்காயை நல்லா நீள நீளமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ நம்ம சமைக்கிற வரைக்கும் கருக்காமல் இருக்கும் தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். இப்போ அதுவும் வந்து நம்ம குக்கரில் சேர்த்து விட்டுறலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1/4 teaspoon மஞ்சள் பொடி. இப்போ நல்லா ஒரு 1/4 teaspoonக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி, நான் 1/4 teaspoon சேர்த்துக்கிறேன். இந்த சாம்பார் பொடியோட லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு தண்ணி. நான் இங்கே 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேங்க. குக்கரில் சமைக்கும் போது அதிகமாக தண்ணி சுண்டி வராது, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கணும், அளவாக தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சு விட்டு ஒரு 2 விசிலுக்கு குக் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். 2 விசிலில் நல்ல பருப்பு கத்திரிக்காயில் நல்லா ஜம்முன்னு வெந்துடும். இப்போ 2 விசில் வந்தாச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வா, எல்லாம் நல்லா வெந்துருச்சு, நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. இப்போ சூடாக இருக்கும்போதே நல்ல ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலையை மேலே போட்டு விட்டுருங்க, அது கடைஞ்சி விடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்கள், நல்லா அந்த பருப்பு கத்திரிக்காயில் நல்லா மலர்ந்து வெந்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுறலாம். உப்பு சேர்த்துட்டு இப்படி ஒரு உடன் மத்து வச்சு கடைஞ்சி விட்டுறலாம், அல்லது இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மேசர் வச்சும் கடைஞ்சி விட்டுறலாம். நம்மளுக்கு பருப்பு கத்திரிக்காயெல்லாம் குக்கரில் வேக வச்சங்காட்டிக்கு நல்லாவே மசிஞ்சு வெந்திருக்கும், இப்படி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மேசர் வச்சு அழுத்தினா கூட போதும், நல்லாவே அது மசிச்சு விட்டுறலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுருக்கணும், ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி ஆக்க வேண்டாம். இப்போ அகைன் இதை மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வில் வச்சு விட்டுறலாம், கொஞ்சம் கொதிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டும். இப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு தாளிப்பை ஆட் பண்ணிடலாம். இப்போ இங்கே தாளிப்பு கரண்டியில் 2 teaspoon அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் தாளித்து விடும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் இருக்கும். பட் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும்னு கம்பல்சரி கிடையாது, நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதில் 1/2 teaspoon சீரகம், 1/2 teaspoon வர கொத்தமல்லி இடித்து சேர்த்துக்கிறேன். இந்த கொத்தமல்லி சீரகம் சேர்த்து தாளிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்குங்க ஃப்ளேவர். ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 1 கொத்து, 2-3 சின்ன வெங்காயம், 2 வரமிளகாய், இங்கே 2 மிளகாய் சேர்த்துக்கிறேன் தாளிப்புக்கு வேண்டி. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அந்த சீரகமும்
வர கொத்தமல்லியும் தேங்காய் எண்ணெயில் பொரியும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும். அவ்வளோதாங்க, தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கொதிச்சிட்ருக்கிற பருப்பு கடையில் சேர்த்து விட்டுறலாம், நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, சுவையான கத்தரிக்காய் பருப்பு கடையல் சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. நல்ல கமகமன்னு வாசனையோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. நம்ம எல்லாமே ஒன்றா குக்கரில் சேர்த்து வேக வைக்கிறோம், கடைஞ்சி விட்டு ஒரு நல்ல ஒரு தாளிப்பை சேர்த்துறோம். அவ்வளோதாங்க, சூப்பராக ஈஸியாக முடிஞ்சிடும், ரொம்ப நல்ல சுவையாகவும் இருக்கும், நல்ல இட்லி தோசையோட அட்டகாசமாக இருக்கும், ரைஸோடவும் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.